ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நான் எங்கே நிற்கிறேன், என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு, ஒரு பழக்கடை, பழக்கடையில் இது ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் பழம் இருக்கிற செக்ஷனு. இதை பாருங்கள், இது வந்து ஒரு விதமான வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன்லேயே வந்து பல வித டைப்ஸ் இருக்குது, அதில் ஒன்று தான் இது. ஆனால் பார்க்குறதுக்கு ஏறக்குறைய கொக்கோ பழமாக இருக்குதுன்னு, ஆனால் இது கொக்கோ பழம் இல்லை. அந்த இது ஒரு வாட்டர்மெலன், ஆனால் ஒவ்வொனுக்கும் ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆனால் வாட்டர்மெலன் குடும்பத்தை சேர்ந்தது தான். இது மேலே உள்ள தோல் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இந்த சைடு பாருங்கள், இது எல்லாமே வந்து வாட்டர்மெலன் தான். ஒன்று வந்து நீட்டாக இருக்குது, ஒன்று உருண்டையாக இருக்குது. இது வந்து உள்ளுக்கு சிவப்பு கலராகவும் மஞ்சள் கலரு உள்ள வாட்டர்மெலன். இதெல்லாம் இதை பாருங்கள், இதுவும் வந்து மெலன் குடும்பத்தை சேர்ந்தது தான். இது வந்து பால் மெலன் சொல்லுவாங்க. பால் மாதிரி இருக்கும், உள்ளே கட் பண்ணால் நல்லா வெள்ளையாக, இனிப்பு வந்து ரொம்ப நல்லா இனிப்பு சுவை நிறைஞ்சது அந்த பழம். இப்போ பாருங்க, நான் இதை எடுக்கிற பாருங்கள், இதுவும் வந்து மெலன் குடும்பத்தை சேர்ந்தது தான். இது என்ன மெலன் அனிசா? என்னமோ சன் மெலனா போட்டு, இது கன்ஃபார்மாக தெரிலங்க, மேலே போட்டிருக்கு பேர். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதை கட் பண்ணால். அப்புறம் இந்த சைடு இதை பாருங்கள், இது வந்து நீட்டாக இருக்குது. இது வந்து நார்மல் வாட்டர்மெலன், இது வந்து சிவப்பாக இருக்கும் உள்ளுக்கு. இது ஒரு நாட்டு பழத்தை சேர்ந்தது பழமாக தானே அனிஷா? கிரண் பழம், அதுக்கு பேர் கிரண் வாட்டர்மெலன். நீட்டாக இருக்குது அது. அப்புறம் இந்த இது வந்து இது வந்து மஞ்சள் கலரு, உள்ளுக்கு மஞ்சளாக இருக்கும் எல்லோ வாட்டர்மெலன். இது நல்லா உருண்டையாக இருக்குது, ஆனால் சரியான கனமாக இருக்குது ஒவ்வொன்றும். இது மேலே வந்து விலைகள் போட்டிருக்கு, ஒரு கிலோ என்ன விலை அப்படின்னு. இது வந்து சிவப்பு உள்ளுக்கு ரெட்டு வாட்டர்மெலன். இதுவும் எல்லாம் மலேசியாவில் விளையிறது தான். தூக்க முடியல, தூக்கி தூக்கி பார்க்குறேன். இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே வந்து மெலன் குடும்பத்தை சேர்ந்தது தான், நான் ஏற்கனவே காட்டிட்டேன். அந்த சைட்டில் பாருங்கள், அந்த தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும்னு சொல்லலாம். இதை வந்து ரோக் மெலனா, ரோக் அடிக்கிட்டே இருக்கும். அது பக்கத்தில் வந்து இந்த கொக்கோ பழம் மாதிரி இருக்கிறது வந்து என்ன மெலன் அனிஷா சொன்னேன்? ஆப்பிள், ஆப்பிள் மெலனா இந்த இது, இந்த பழம். அப்புறம் இதெல்லாம் வந்து சங்கீஸ் வகைகள், ஆமாம் தானே? வித விதமாக இருக்குது, ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தது. அது வரித்து அப்படியே வச்சுருக்காங்க, ஆப்பிரிக்காவோட சைனாவோட. ஸோ ஒவ்வொரு நாட்டோடம அப்படியே வரிச்சியாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் லைமன் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆரஞ்சு குடும்பத்தை சேர்ந்தது. துளி உரிக்கிற மாதிரி இருக்கும், துளி உரிக்காமல் நறுக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதை பாருங்கள், இந்த ஆரஞ்சு வந்து வெலன்சியா ஆரஞ்சாம், நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்குது, நல்ல பழமும் நார்மலாக பெருசாக இருக்குது. சவுத் ஆப்ரிக்காவை சேர்ந்தது தான் இந்த பழமும். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது இது ஒரு வகையான ஆரஞ்சு. இது கொஞ்சம் என்ன கலர் சொல்லலாம் அனிஷா? இது கொஞ்சம் டார்க்கான ஆரஞ்சு கலராக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். ஆனால் அது ஒவ்வொரு பழமும் புளிக்கும், ஒவ்வொரு சில பழம் இனிக்கும். இது வந்து ஆப்பிள். இது எந்த ஒரு ஆப்பிள் அனிஷா? ஆப்ரிக்கா ஆப்பிள் தான் இதுவும். இந்த ஆப்பிள்லையும் வந்து பல வகை இருக்குது, லேசான பிங்கி, அப்புறம் டார்க்கு. இந்த இது இந்த ஆப்பிளை பாருங்கள், இது வந்து பேக் பண்ணியே இருக்குது, இது கொஞ்சம் டார்க்கான சோப்பாக இருக்கும். அப்புறம் அந்த சைடு பச்சை ஆப்பிள் இருக்குது, அந்த சைடு ஒரு ஆப்பிள் இருக்குது, இது ஒரு கொஞ்சம் பிங்கி கலராக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பலதரப்பட்டது இருக்குது, ஒவ்வொரு நாட்டை சேர்ந்ததும் இருக்குது. பாருங்கள், ஆப்பிளே வந்து பல விதமாக இருக்குதுன்னு சொன்னால, அதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபூஜி ஆப்பிள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே உள்ளது? நியூசிலாந்து தான் அனிஷா? இது சைனாவோடவா? இது வந்து க்ரீன் ஆப்பிள், இது நியூசிலாந்தோட. நியூசிலாந்து மிஸ்டேக்காக சொல்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து, அது பக்கத்தில் இருக்கிறது என்னது? இது இது வந்து ரோயல் காலாமா, நியூசிலாந்தா இல்லை யுஎஸ்ஏ? இது அமெரிக்காவிலேருந்து வந்த பழம். இது வந்து பிங்க் லேடி, ரொம்ப டார்க்கான சோப்பாக இருக்கும், இதுவும் யுஎஸ் தான்.
இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த பழம் அவங்க அனிசா. இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும், துவப்பு தன்மதில் இருக்கும். அப்புறம் இது வந்து நான் அப்போதைய முன்னே காட்டுறேன்ல சங்கீஸ், இது வந்து ஓ இது வந்து மென்ரினா, மிஸ்டேக்காக சொல்லிட்டேன், மென்ரின் ஆரஞ்சு சைனாவோட பக்கத்தில் பாருங்கள். இது எனக்கு பிடிச்சமானது, குட்டி குட்டியாக இருக்கும், இதுவும் ஆரஞ்சு தான். இது என்ன ஆரஞ்சு? இதுவும் மென்ரின் ஆரஞ்சு தான், ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் இதுவும் புளிக்கும், சம்டைம்ஸ் இனிக்கும். இது சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ நான் இதான் வாங்க போகிறேன், இனிக்குதான் புளிக்குதான்னு வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த பழம் வந்து ஒரு கிலோ 9 வெள்ளி போட்டுருந்துச்சு மலேசியா விலைக்கு. இந்த பழம் வந்து மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ சில பழம் வந்து இங்கே ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறது மார்க்கெட்டில் இருக்காது, மார்க்கெட்டில் இருக்கிறது இங்கே இருக்காது. இப்போ ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஹை இது, அதாவது எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்டுங்க தான் நார்மலாக இருக்கும், ஏன்டா இம்போர்ட்டட் இங்கே உள்ளதெல்லாம். இப்போ மார்க்கெட்டில் வாங்கினா லோக்கல் ஃப்ரூட்டும் இருக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போ தான் நான் மார்க்கெட் போகிறது இல்லையே, இப்போ இந்த கோவிட் டைம் வந்ததுலேருந்து மார்க்கெட் போகிறதுல ரொம்ப அங்கே வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் வாங்கணும். இதை பாருங்கள், இது வந்து எல்லாம் மாம்பழ வெரைட்டிஸாக அதான் நினைச்சேன், அதெல்லாம் மாம்பழ வெரைட்டிஸ். இதுலேயும் பல வகை இருக்குது, ஒன்று டார்க் பச்சை இருக்குது, ஒன்று லேசான பச்சையாக இருக்கும், ஒன்று பாருங்கள் மஞ்சளாக இருக்குது. ஆனால் இந்தியாவோட அங்கே கிடைக்காது இல்லை. இதெல்லாம் வந்து தாய்லாந்தோட லோக்கலோட, அப்புறம் ஆஸ்திரேலியா அந்த நடுவால் இருக்குது பாருங்கள், குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், இது வந்து ஆஸ்திரேலியாவோட மாம்பழம். ஒரு கிலோ வந்து 10 வெள்ளி 11 வெள்ளி போட்டிருந்துச்சு சார், இல்லை 10 வெள்ளி, இது வந்து ஒரு கிலோ 10 வெள்ளி போட்டிருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் தானே, புளிப்புக்காய், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும், புளிச்ச மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து புளிப்புக்காய். இது வந்து டயட் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்டு, இது டயட் வெர்ஷன்லேயும் இந்த ஃப்ரூட் வரும் அநேகமாக. இந்த சைடு இருக்குது, இது இந்த ஒரு தாய்லாந்து தானே, இது வந்து தாய்லாந்து மாம்பழம், இது நான் சொன்னேன்ல, இதுதான் வந்து ஆஸ்திரேலியா மாம்பழம் பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இந்த பழம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது, பெரும்பாலும் வந்து ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அப்புறம் இந்த சைடு இது வந்து என்னமோ ஒரு பழம் இல்லை, கிரேப் ஃப்ரூட்னா, இது வந்து என்ன வெளியே பார்க்க ஆரஞ்சுமா இருக்கும், உள்ளுக்கு கட் பண்ணால் அப்படியே சோப்பாக இருக்கும், ஏறக்குறைய மாதுளம் பழம் அந்த மாதிரி இருக்கும். எந்த ஊரோட அனிசா? இதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா தானா? ஸோ இங்கே வந்து ரொம்ப சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ரூட்டு நிறைய இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரூட்டு டூரு. இது பாருங்கள், இது வந்து அன்னாசி பழம், இதுவும் வந்து பல மாதிரி இருக்குது. இது வந்து மலேசியாவோட ப்ராடக்ட், மலேசியாவில் விளைஞ்சது, இங்கேயும் வந்து வெளியூரோட இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ளது வந்து எந்த ஊரோட? பிலிப்பீன்ஸா? இது வந்து பிலிப்பீன்ஸில் இருந்து வந்த அன்னாசி பழம். என்ன வித்தியாசம்னா, மலேசியாவில் உள்ளது வந்து கொஞ்சம் சோப்பாக இருக்கும், பிலிப்பீன்ஸில் வந்தது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும் தானே, அவன் தான் நினச்சேன், கொஞ்சம் பச்சையாக இருக்கும், மஞ்சளா. இது இதுவும் பிலிப்பீன்ஸ் தான். அப்புறம் இது வந்து என்னமோ ஒரு பழம் லானிசா, என்ன பழம்? லவ் ஃப்ரூட்டா? ஆனால் எனக்கு தெரியாது, சாப்பிட்டா லவ் வருமானு எனக்கு தெரியாது. இங்கே பேர் அப்படி, இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ட்ராகன் ஃப்ரூட்டுண்டு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டு வகை இருக்குது, ஒன்று உள்ளுக்கு வெள்ளையாக இருக்கும், ஒன்று சோப்பாக இருக்கும், ரெண்டுமே இருக்குது. பக்கத்தில் வந்து பனானா இருக்குது, பார்த்துருப்பீங்க, பனானா எல்லாத்துக்கும் தெரியும். ஓ இது பிலிப்பீன்ஸோடவா? இந்த பனானா வந்து ஃப்ரம் பிலிப்பீன்ஸ் தான். அப்புறம் இப்போ ஒரு முக்கியமான பழம் உங்களுக்கு காட்ட போகிறேன், பயந்துருவீங்க. இது வந்து அவக்காடோ, ஃபஸ்ட்டு அவக்காடோ கட்டிக்கிறேன். இந்த அவக்காடோ இருக்குது, நிறைய சாய்ஸ் வச்சுருக்காங்க, 3 பெட்டி நிறைய இருக்குது. அடுத்தது பக்கத்தில் அது என்ன பழம்? பக்கத்தில் பேரிக்காய்க்கு அடுத்து கீவி பழம், இது வந்து கீவி பழம் இருக்குது, பச்சை கீவி. இது ஃப்ரம் நியூசிலாந்து, நியூசிலாந்து தானே? ஆமாம் நினைக்கிறேன் நியூசிலாந்து. இது வந்து ப்ளம் பழம், உங்களுக்கு தெரிஞ்சது தான், சில்லி நாட்டோட. இது தான் வந்து முக்கியமான பழம். இது என்னது? பாம்பு தோல் பொத்திய பழம், பயந்துடாதீங்க. அதோடய தோல் வந்து பாம்பு தோல் மாதிரி இருக்கும், ஒரு திக்காக இருக்கும், பாம்பு தோல் மாதிரி டிசைனாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு பார்த்தா பிளாச்சலை மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ பிளாச்சலைக்கு வந்துட்டு பாருங்க. இது வந்து எங்கள் ஊரில் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு முழு பழமாக இருக்காது, பலாப்பழம் இந்த மாதிரி தான் எடுத்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும், இன்னொன்று வந்து மஞ்சளாக இருக்கும். மஞ்சளாக உள்ளது அவ்வளோவா இனிக்காது, அந்த ஆரஞ்சு மாதிரி உள்ளது நல்லா இனிப்பாக இருக்கும். அது ஹனி அப்படின்னே போட்டிருக்கோம், ஜக் ஃப்ரூட், ஹனி ஜக் ஃப்ரூட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட இன்றைய பழம் வாங்கலாம் அப்படிங்கிற டைட்டிலு. நீங்களும் உங்களுக்கு பழம் சாப்பிட ஆசையாக இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க, நல்லது.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இன்னைக்கு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அன்புடன் உங்களோட ரோசினா. பை பை.